ஒரு வாரம் ஆகும். கடைசி நிமிஷத்துல கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி குடிசையில இடிக்க விடாம பண்ணிட்டீங்க. கடவுள் எங்க பக்கம் இருக்கார் சார்? கவர்மெண்ட் தான் குடிசையில இடிக்க சொல்லுது, அதே கவர்மெண்ட் தான் கோர்ட் மூலம் இடிக்க வேணாம்னு சொல்லுது. இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். வண்டி எடுங்க. வாய்மையா வெல்லும்னு வாஜ்பாய் இன்னைக்கு சும்மா சொன்னாரு. மறுபடியும் மான் மாட்டிக்கிச்சு, சமாளிப்போம். மாப்பிள்ள பயப்படாத, மாப்பிள பயப்படாத. ஆண்டவன் உனக்குன்னு கொடுத்த பணம் மாப்பிள, அது உன்னை விட்டு எங்கேயும் போகாது. லாஸ்ட் நிமிடில் கடவுள் உன்னை காப்பாற்றிட்டார் பார்த்தியா, நான் சொன்னேன்ல. அதை விடு மாப்பிள, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். எப்படியோ ஓம் புண்ணியத்தில் அந்த தாஜ்மஹால் கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துட்டேன் மாப்பிள. அந்த ஷாஜகான் மும்தாஜுக்காக என்ன மாதிரி கட்டியிருக்கான், அடடடடா அப்படி செதுக்கியிருக்கேன் மாப்பிள, செதுக்கியிருக்கேன். அப்புறம் மாப்பிள இத பாரு, கோவான ஊரா மாப்பிள. அங்க வெள்ளக்கார பிள்ளையெல்லாம் குரங்க மாதிரி குளிச்சுட்டு வந்து விட்டு துணி கூட இல்லாம அப்படியே வெயில காய் வாங்கலாம். இத கேட்டதுல இருந்து எனக்கு மண்டை காயுது, என்ன பண்றது மாப்பிள? ஒன்னால முடியும், ஜஸ்ட் ஸ்மால் ஹெல்ப், 50,000. இனி கேட்க மாட்டேன் மாப்பிள, லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஒரு வாட்டி கொடுத்துட்டேன்ல, மறுபடியும் தர முடியாது போ. அப்ப உன்னால தர முடியாது? முடியாது. ஓகே, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. எனக்கு 4 பேர் தெரியும், நான் பாத்துக்கிறேன். போலீஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? போலீஸ்ட்டு சொல்லிட்டா எல்லா பணத்தையும் அவைலட் போறதுக்கா? அப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் கூட அப்பப்போ கேட்டு எதாவது வாங்கிக்கிடுவேன். மாப்பிள இது ஓம் பணம், நீ வச்சு நல்லா வாழ்ந்தா போதும். உனக்கு பெரிய மனசு இருந்தால் குடு மாப்பிள, நான் கெஞ்சி தான் கேட்குறேன். எனக்கு பணம் வரும் மாப்பிள, நான் வேணால் திருப்பி கொடுத்துறேன். இதான் கடைசி, செத்துப்போன ஆயாமலை சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் மாப்பிள. இப்போ பாரு, இதான் கடைசி தர, இன்னொரு வாட்டி கேட்கவே கூடாது. நான் செத்தாலும் கேட்கவே மாட்டேன் மாப்பிள, நிச்சயமாக கேட்க மாட்டேன். வண்டி நிறுத்த. என்னாச்சு? கிருபா அங்க பாரு. இது நம்ம பேக் பண்ண கயிறு தான். அந்த செருப்பு பணம் எடுத்த உன்னுடைய செருப்பா தான் இருக்கணும். செருப்பு சைஸ பார்க்கும் போது சின்ன வயசுக்காரன் செருப்பு மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு இன்டீரியரா, வெளியில இருந்து எவனும் வந்திருக்க முடியாது. இது இங்க உள்ள லோக்கல் நாய் தான். 2 நாளைக்குள்ள அந்த பணத்தை எப்படியாவது காசு பண்ணி ஆகணும். தூக்கங்கள எடுத்தவன. Just 100 crores. Small amount. இது ஈஸியா சுஸ்மேங்கள டெபாசிட் பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய அமௌண்டே இல்லை. ஹலோ லிண்டா,
கர்மாவையும் லாயரையும் ஹோட்டலுக்கு கூட்டு போ. எதுக்கு கிருபா? நெதர்லாந்து இக்கோஸ்லோவியா மிஷிபுச்சி இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் எங்க ஆளுங்க இருக்காங்க. அவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உங்களை மாட்டி விடுறேன். என்ன சார்? ஐ மீன் கோத்து விடுற கனெக்ட் சார். கிருபா வர்றதுக்கு பயந்துகிட்ட உங்களை அனுப்பி வச்சிருக்கானா? நூறு கோடி ரூபாய் எங்க வச்சிருக்கீங்க? எப்ப என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க? பணம் ரெடியா இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா எப்ப வேணாலும் கையில கொடுத்துறேன். என்னாச்சு? தேடிட்டு இருக்கோம் சார், எப்படியும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த போலீஸ்கார மாதிரிலாம் என்ன பேச முடியும்? கிடைச்சிதான் கிடைக்கலையா அவ்வளவுதான். இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள நான் யூஎஸ் போறேன். நான் ஏர்போர்ட் போறதுக்குள்ள என் பணத்தை நான் பார்க்கணும். இல்ல கிருபா பணத்தை நீங்க பாப்பீங்க. நீங்க நாளைக்கு 100 ரூபாய் கொடுங்க, டெபாசிட் பண்றேன். யாரு யாரு கனவு சொல்றீங்க? எங்க போறீங்க? தப்பி தப்பி போறீங்க. 100 ரூபாய் எந்திரங்க பதில். இவர் ஸ்விஸ் பேங்க் டூப்ளிகேட் ஏஜென்ட் கிட்ட ஏமாந்ததிலிருந்து மெண்டல் ஆயிட்டாரு தம்பி. எல்லாம் இந்த தலைய எழுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. 100 ரூபாய் கொடுக்கறானா? அந்த டெபாசிட் பண்ணுமா? 100 ரூபாய் யூசா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பணமும் போயிருக்கும், நம்மளும் மாட்டிருப்போமே. யாரோ லூசு. ஏண்டா பீர் கூலிங் ஆயிட்டு வர வேண்டியதுடா. நான் அடுத்த வாட்டி வாங்கி தரேனா? எஸ்கியூஸ் மீ சார். ஹாப்பி. எஸ். நீங்க தமிழா? சென்னை தமிழா. நீங்க கோவாக்கு வரது இதா ஃபர்ஸ்ட் டைமா? சில்லி கோஸ்டின். வர வர வீக்கெண்ட்ல இங்க தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போவேன். வெள்ளி கிழமை ஈவினிங் ஃப்ளைட் ஏறி இங்க லேண்ட் ஆயிட்டு சனி ஞாயிறு ஹாப்பியா கொண்டாடிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஃப்ளைட் ஏறி சென்னையில இறங்கி லோகத்தை குதிச்சிருவேன். நான் இவன் நம்ம குப்பத்து பையன் மாதிரி இருக்கானே, இவன் கோவால போய் என்ன கூத்தடிக்கிறான்? போதையில் ஏதோ உளற மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறான்னு பாப்பண்டா. கோவாக்கு தனியாக வந்தீங்க? தனியாக வந்து படுத்துக்கிறதுக்கு என்ன சுடுகாடா? சொர்க்க பூமி மேடம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. சொல்லவா பாடவா ஆடவா? பாடுங்களே. வெயிட் அண்ட் சி. பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. முதல்ல இவனை தூக்கிடுவாங்கடா. ஏய் நித்த வண்டியா? ஏய் இங்க வா. எதுக்குடா நம்மள கூப்பிடுறாய்? உன் கூட திட்டு பையன் சுத்திட்டு போனா எங்கடா அவன்? அவன் ஊரு ஊரா சுத்துறான், நான் பாக்கலனே. போன வாரம் கூட தாஜ்மஹால் பாக்க போனாரு. என்ன இப்பதான் கோவா போய் திரும்பி வந்தான், அவங்களை துட்டு விளையாடுதுனே. ஏய் ஏரியால அவன எங்கனாச்சும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, எங்கிட்ட சொல்ற புரியுதா? இந்த ஏரியாவில தான் எங்கனா சுத்திட்டு இருப்பான், நல்லா தேடி பாருங்க. வாங்கடா போலாம். ஏய் வாங்கடா, எல்லா திரும்ப தேடுவோம். பெருமையா அவனும் மாட்டிக்க கூடாது, நம்மளும் மாட்டிக்க கூடாது. அப்ப அவங்க மாட்டி விட்டாங்களே, என்ன ஒரு பொறாமையில சொல்றான் பாருறா. டேய் வடசட்டி மண்டையா, நீ ஏன் சொல்ற? அண்ணன் கையில துட்டு விளையாடுதுன்னு சொன்னா. சாகுதட்டி
எங்கடா போயிருப்பான் ஆலக்கண்ணா? இங்கதான் இங்க சுத்தின்னு சொன்னானுங்க. எப்படி இந்த பக்கம் வருவான்? அப்பா நாத்தம் தாங்க முடியலையே, குடல பிரட்டுது. இதுக்கு அவங்கிட்ட மிதிப்பட்டு செத்துருக்கலாம். அப்பா மாட்டினா கண்டனா அவன். ஏனே இந்த பக்கம் தானே வந்தான். இன்னுமா நீங்க பாக்கல? அட பாவீங்களா, இன்னுமா நீங்க போகல? நல்லா தேடி பாருங்க, புடிச்சிடலாம். நம்ம கிருபாக்காக இவனை தூக்கி ஆகணும்டா. இட்லி பொலிக்குதுங்கற மாவு கட்டிட்டு உனக்கு என்ன அவசரம்? விட கூடாது. என்ன காப்பாத்தானே, இதே வாங்கலாமா இல்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க வெள்ள பில்டிங் வாங்கலாமா? அதை பெருக்கி கூட்டி அல்ல முடியாது. தம்பி என்னப்பா ரொம்ப நேரம் இங்கே பார்த்துட்டு இருக்க? ஆமா, இந்த பில்டிங் எவ்வளோ நேரம் வில இருக்கும்? ஒரு 5-6 கோடிக்கு போகும்பா. 5-6 கோடி தானா? போட காமெடி பண்ணாத. சொல்லுவேனே, என் அத்தை பையனுக்கு என்ன பேசி முடிச்சிட்டாங்க. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றது? சரி அழாதவேனே. உன்னை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முருகா, நான் எங்க கூப்பிட்டாலும் வருவல்ல? நீ கூப்பிட்டு நான் எங்க வேணாலும் வருவேன். சரி விடு, நான் குறைப்பட் பண்றேன். ஏற்பட் பண்ணிட்டு நானும் உன் கூப்பிடுறேன். நீ ரெடியா இரு, சொல்ற இடத்து கரெக்டா வந்துரு. நான் காத்திருப்பேன். என்ன வந்துருவல்ல? நிச்சயமா வந்துடுறேன். எதுக்கும் கவலைப்படாத, நான் போன் பண்றேன். ஏ முருகா, நம்ம சப்ப இல்ல 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு டிரைனேஜ் கிளீன் பண்ண போயிருக்கான். விஷவாயி தாக்கி மூஞ்சி தண்ணீர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான். என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, முதலாளி வேற ஊர்ல இல்ல. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல. சீக்கிரம் போய் பாரு. தம்பி பில்ல அங்க கட்டிருப்பா. இல்லனே போயிட்டு வந்து கட்டிறேன். சரிப்பா. நீங்க கேட்ட 3 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்திடுங்க. கிருபா, ராம் பிரகாஷ் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹாஸ்பிடல்ல இருக்க, அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரி. எந்த ரூம்? செகண்ட் ஃப்ளோர். இருக்கிற டார்ச்சர் பார்த்தா இவன் வேற வெட்டு வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல போட்டு கிடக்கான். எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆனதாலும் அவன் குண்டு வந்து மாட்டான். எப்படியும் மாட்டுவான். அவன் மட்டும் கையில கிடைச்சான் கிருபா அவனை.
ஒரு வேட்டை நாய் மாதிரி கடிச்சு போதறி ரத்த கலரி ஆக்கிடுவான். பணம் எடுத்தவன் கிடைக்கிற வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டான். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே ஈவினிங் பார்க்கலாம் சார். அந்த ட்ரைனேஜ் பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்கான் சார். பணம் கட்டலனா ஆபரேஷன்லாம் பண்ண முடியாதுமா. பேசாம அந்த கேஸை ஜிஹெச்க்கு அனுப்பி வச்சிருங்க. முருகனுக்கு போன் போட்டா ரிங்காதுடா. நான் கற்பனடா. ஆபரேஷன் பண்ண டைம் ஆகுது. இன்னும் பணம் கட்ட முருகன் ஆளை காணப்படா. வருவான் வருவான்னு நம்ம இதை வேஸ்டா போச்சு. இப்படி சரி பண்ணணும்னு தெரியாம போச்சு. சின்ன பையன் புத்தியா கரெக்டா கட்டிட்டா வரமாட்டா. அப்படியே மாத்திட்டா. ஒரு உசுரை விட பணம் எனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல. அந்த பணத்தை உங்க வீட்டுல செலவு பண்ணிருக்கேன். நான் சுயநலமா யோசிச்சிருக்கடா. செத்தது சப்பம் மட்டும் இல்லடா. சப்பம் கூட சேர்த்து நட்பை கொண்டுட்டியாடா. இனிமேல் செத்தாலும் முடிச்சாலும் நம்மளுக்கு ஒண்ணும் இல்லடா. போடா போடா. எங்கிட்ட பணம் இருந்ததுக்கு பாலங்கணத்துல விழுந்து சாகலாம்டா. சப்ப செத்ததுக்கு மட்டும் இல்ல, நம்ம யாரு செத்தாலும் வரவே கூடாதுடா.